யாழ் பாணம் புங்குடுதீவில் சிவலோகநாதன் வித்யா என்ற மாணவி கடத்திச் செல்லப்பட்டு கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு ஒன்று நாளை நீதிமன்றில் விசாரணைக்கு எடுக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் குற்றவாளிகள் என இனங்காணப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் செய்த மேன்முறையீட்டுகளே நாளை விசாரணைக்கு உட்படுத்தப்படவுள்ளன. 2015 நடந்த இந்த சம்பவம் வடக்கை மட்டுமல்லாது முழு நாட்டையுமே உலுக்கியிருந்தது. 18 வித்யா 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாடசாலைக்கு வழக்கமாக தனது மிதிவண்டியில் வேறு இரு பள்ளி மாணவிகளுடன் செல்வார். சம்பவ தினமான 2015 மே மாதம் 13 ஏனைய இரு மாணவிகளும் பாடசாலைக்கு செல்லாததால் வித்யா தனியே தனது சைக்கிளில் காலை 7:25 வீட்டை விட்டு புறப்பட்டார். அவர் பாடசாலையில் இருந்து வீடு திரும்பாத நிலையில் வழக்கமாக பாடசாலைக்கு செல்லும் காட்டுப்பாதையில் உள்ள பாழடைந்த வீட்டின் பின்புறத்தில் கை கால்கள் கட்டப்பட்டு வாய்க்குள் துணி அணைக்கப்பட்டு அலங்கோலமான நிலையில் அவருடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டது. வாய்க்குள் துணி அணைக்கப்பட்டமையினால் மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. தலையில் அடிப்பட்டதால் மூளையில் குருதி கசிவு ஏற்பட்டு மரணம் சம்பவித்திருந்தது. வித்யா கூட்டுப்பாலியல் வன்புணர்வுக்கும் உட்படுத்தப்பட்டிருந்தார் என்று உடல் கூராய்வு பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த கொலைச்சம்பவம் புங்குடுதீவு பகுதியையே உலுக்கியிருந்ததுடன் யாழ் குடாநாடு மட்டுமல்லாமல் நாடளாவிய ரீதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. வித்யா கொலை சம்பவம் தொடர்பில் புங்குடுதீவைச் சேர்ந்த சகோதரர்களான 40 பூபாலசிங்கம் இந்திரகுமார், 34 பூபாலசிங்கம் ஜெயக்குமார், 32 பூபாலசிங்கம் தவக்குமார் ஆகிய மூவர் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை அடுத்து மேலும் 5 கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் என 11 போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இவர்களில் இருவருக்கு எதிராக சாட்சியங்கள் இல்லை என்ற காரணத்துக்காக அந்த 2 வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டனர். இந்த கொலை வழக்கில் 7 எதிரிகளுக்கு ட்ரையல் எக்பார் நீதிமன்றம் தூக்கு தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் 300 மேற்பட்ட தீர்ப்பில் பூபாலசிங்கம் ஜெயக்குமார், பூபாலசிங்கம் தவக்குமார், மகாலிங்கம் சசிதரன், தில்லைநாதன் சந்திரஹாசன், சிவதேவன் துஷ்யன், ஜெயதரன் கோகிலன், சுபிஸ்குமார் எனப்படும் மகாலிங்கம் சசிகுமார் ஆகிய 7 தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. தங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ள விதம் சட்டத்துக்கு முரணானது என்று அவர்கள் தற்போது மேன்முறையீடு செய்துள்ளனர். இந்த மனுக்கள் கடந்த 9 நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டது. இந்த மேன்முறையீட்டு மனுக்கள் நாளை விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று நீதியரசர்கள் ஆயம் உத்தரவிட்டுள்ளது. தாயக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யாழ்நாதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். யாழ்ப்பாணத்தை தளமாக கொண்ட யாழ்நாதம் செய்திச் சேவை நம்பகரமான செய்திகளை உங்களுக்கு வழங்குகின்றது.